இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பே லீவ்ஸ் தாந்திரிகம். என்னடா அது பே லீவ்ஸ்ன்னு சொல்கிறாரு அப்படின்னா, பே லீவ்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம பிரிஞ்சி இலை, நம்ம பிரிஞ்சி ஃபுட்லாம் போடுவோம்ல, அந்த இலை பேர் பே லீவ்ஸ்ன்னு பேர். அப்போ அந்த பிரிஞ்சி இலையை வச்சு தாந்திரிகம், என்னடா இருந்தாலும் சின்ன சின்ன மூலிகையை வச்சு இவ்வளோ சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, இது தாங்க நம்ம தமிழனோட பண்பாடு. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எப்போ நம்மளுடைய உணவை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவங்க வெள்ளைக்காரங்க சாப்பிடக்கூடிய உணவுகளுக்குள்ளே போனோமோ அப்போ வந்ததுங்க பிரச்சனை. இதெல்லாம் வந்து பாருங்களேன், நம்ம கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி நம்ம தமிழ் குடி. அப்படியே அந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இடங்கள், திராவிடம்ங்கிறது 4 ஸ்டேட்டில் உள்ளதுங்க, சரிங்களா? அப்படிங்கும்போது கேரளா, தமிழ்நாடு, அதே மாதிரி ஆந்திரா, இது மாதிரி கர்நாடகா, இவங்கெல்லாம் நம்ம திராவிடியன்ஸ், சவுத் இண்டியன்ஸ். இப்போ இதெல்லாம் நம்மளோட பண்பாட்டிலே உண்டு. இப்போ இந்த பண்பாட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். மறந்துட்டு வேண்டாம், அந்த பிராண்ட்ஸ் பேரெலாம் சொல்ல வேணாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம உணவாக மாற்றும் போது தான் பிரச்சனை. அப்போ இந்த பிரிஞ்சி இலையை வச்சு என்ன பண்ணலாம்? இந்த பிரிஞ்சி இலையோட தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சூரிய பகவானோட ஆகர்ஷண சக்தியை வாங்கக்கூடிய தன்மை உண்டு. அப்போது இந்த சூரிய பகவானோட ஆகர்ஷண சக்திகளை வாங்கக்கூடிய சக்திகள் இந்த பிரிஞ்சி இலைக்கு உண்டுங்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா, நினைத்ததை நிறைவேற்றி கொடுக்கும். நடா ஒரு பிரிஞ்சி இலை கிடைக்குமா அப்படின்னா, இந்த தாந்திரிக பிரயோகங்கிறது டக் 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 டக்குன்னு சில விஷயங்கள் நடக்குங்க. அப்போ அந்த விஷயங்கள் நடக்குதுன்னா, அப்போ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? எதிர்மறை விஷயங்கள். அப்போ எந்த விஷயமுமே நடக்காமல் ஒருத்தருக்கு இருக்குது இல்லைங்களா? அப்போ அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கற்ற ஜோதிடத்தை போய் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தடைகளாகவே இருந்துகிட்டே இருக்குது, நீங்கள் நினைக்கிற காரியம் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னா, நீங்கள் இதெல்லாம் சூட்சமமாக புரிஞ்சுக்கணுங்க. என்னடா நம்ம எதுலாம் நடக்கிறோம், நம்ம வந்து நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா, ஒரு ஜோதிடரை போய் பாருங்கள். அப்போ அந்த ஜோதிடரை பேச விடுங்க. பேச விட்டுட்டு அவங்க போனால் அவங்க டக் டக் டக்குன்னு சொல்லணும், என்னென்ன தேதியில் என்னென்ன நடந்தது, எதனால் நடந்தது, இன்றைக்கி எப்படி இருக்காங்க, ஃப்யூச்சரில் என்னென்ன நடக்கும். இப்போ முன்னாடி இதெல்லாம் வரிசையாக சொல்லும் பொழுதே அந்த ஜோதிடரோட ஞானம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் வழிபாடை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த ஜோதிடர்கிட்ட போகும்போது, சாமி நீங்கள் சொல்லுங்கன்னு உங்கள் கதையெல்லாம் சொன்னீங்கன்னா, யார் சாமி? காசு வாங்கிட்டு சொல்கிற ஒரு சாமியா? கிடையாது. அப்படிங்கும்போது அவரை போய் ஒரு பில்டப் கொடுத்து அதெல்லாம் பண்ணாதீங்க. எந்த கன்சல்டண்ட்டும், அது ஜோதிடமாக இருக்கட்டும், வாஸ்து கன்சல்டண்ட்டாக இருக்கட்டும், கல் விற்கிறவங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் இன்றைக்கி ட்ரேடுனால் வியாபாரம், சரிங்களா? அப்படிங்கும்போது அது உங்கள்கிட்ட வாங்கக்கூடிய காசு தான். அப்படிங்கும்போது காசு வாங்கி தான் பண்ணுறோம் நாங்களாம். அப்படிங்கும்போது எங்களுக்கெல்லாம் பில்டப்லாம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. எப்படி ஒரு லாயர், அட்வொகேட்டு, அதே மாதிரி ஒரு ஆடிட்டர், இவங்களா கன்சல்டண்ட்டாக வச்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு கன்சல்டன்ட். ஜோதிடருங்கிறது ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு கன்சல்டன்ட், பட் தேவ ரகசியம் தெரிஞ்சவங்க. அது உங்கள் கலையா, நீங்களே கூட ஜோதிடம்லாம் கற்றுக்கலாங்க, சரிங்களா? நீங்கள் பார்க்குறவங்களே கூட கற்றுக்கலாம். அதனால் அது பில்டப்பே இல்லாமல் கேஷுவலாக போய் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த இந்த இலையை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினச்சிக்கோங்க. நினைக்கும் பொழுது அந்த இலையை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கையில் எடுத்து வச்சுட்டு இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு நெய் எடுத்துக்கோங்க. நெய் விளக்கு நெய்ன்னா பசு நெய் விளக்கு, சரிங்களா? நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நாட்டு பசு நெய்க்குன்னு ஒரு ஆகர்ஷண சக்தி உண்டு, சரிங்களா? டேசி கவுஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்தியன் கவுஸ், சரிங்களா? அப்போ நீங்கள் கேட்கலாம், ஐயோ நான் நியூசிலாண்டில் இருக்கேனே, என்ன பண்ணலாம், அங்கெல்லாம் பியூராகவே கிடைக்கும், சரிங்களா? அப்போ இங்கே வரக்கூடிய இதில் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லலை. ஸோ ஆனால் நாட்டு பசு மாடு வச்சுருக்கக்கூடிய ஒரு விவசாயிகிட்ட போய் ஒரு நாட்டு பாலை வாங்கி கூட நீங்கள் நெய்யாக்கி பண்ணலாம். இதை நீங்கள் பண்ணும் பொழுது நல்லதாக கிடைக்கும். அப்போ அந்த எண்ணெயில் அந்த நெய்யில் போட்ட விஷயங்கள்லாம் அந்த பிரிஞ்சி இலையை எடுத்துக்கிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, அதை அப்படியே கருக்குங்கன்னா எரிங்க, அது காஞ்சிருக்கும், அதை எரியும் பொழுது அது 10 இலை கூட எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கீர்த்தி வசிய சிவாய வசிய ஸ்வாகா, என்ன வசிய சிவாய வசிய ஸ்வாகா, சரிங்களா? தனவசிய சிவாய வசிய ஸ்வாகா, சர்வ கடாட்ச வசிய சிவாய வசிய ஸ்வாகா. இது மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிகிட்டே வாங்க, நினச்சிக்கிட்டே பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த டயத்தில் அதை நீங்கள் பஸ்பமாக்குற நேரத்தில், அதை எரிக்கிற நேரத்தில் சொல்லுங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பூஜை பண்ணுறதுக்கே அர்த்தம் இல்லை. சில பேர் பூஜை பண்ணும்போது தான் ஃபோன்லேயே பேசிக்கிட்டே பேசுவாங்க. அப்படிலாம் பேசாதீங்க தயவு செஞ்சு. ஸோ அதுக்குன்னு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கும் பொழுது அதுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக உள்ளே போங்க. ஸோ வந்து இதை நீங்கள் பண்ணும்பொழுது இந்த மந்திரத்தை சொல்லலாம். இதை சொல்லிவிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வசதி இருக்கிறவங்க வெள்ளியில் போட்டு இதை அப்படியே பண்ணிங்கன்னா அது கருப்பாக ஆகும். அதில் கொஞ்சோண்டு நெய்யை கலங்க, அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு இதை எடுத்துக்கோங்க, ஒரு ஜவாது லைட்டாக பியூராக இதாக வாங்கிக்கோங்க. 10 ரூபா இருக்கிறதுக்கு, ஏன்னா ஒரு சில அன்பர்கள் கேட்குறீங்க, எங்களால் 20 ரூபா கூட செலவு பண்ண முடியாதுங்க அப்படின்றீங்க. கண்டிப்பாக எல்லார்ட்டையும் 20 ரூபா காசுலாம் இருக்குங்க. ஒரு ஜவாதை எடுத்துக்கோங்க, அதை கலந்துக்கோங்க. அது வந்து ஒரு மை மாதிரி மாறும். இத ஒரு வெள்ளியில போட்டு வசதி இருக்கவங்க வெள்ளியில வெச்சுக்கோங்க இல்லைனா ஒரு அலுமினியம் இருந்தா அலுமினியம் வெச்சுக்கோங்க இல்ல காப்பர் இருந்தா காப்பர்ல வெச்சுக்கோங்க இந்த மைய வந்து நீங்க எங்க வைக்கணும் உங்களுடைய சுவாமி இடத்துல வெச்சறணும் இது ஒரு மெத்தட் இதுக்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு மெத்தட் சொல்லி கொடுத்துறேன் இத பத்தி ஃபுல்லாவே முடிச்சிடுவோம் இதில வந்து பாத்தீங்க அப்படினா இந்த பிரிஞ்சி இலையவே எடுத்து அத வெயில்ல காய வச்சு பொடியாக்கிடுங்க பொடியாக்கிட்டு நீங்க செய்ய வேண்டியது அந்த பொடியை கொண்டு வந்து சுவாமி இடத்துல வெச்சிருங்க இத வெச்சிட்டு நீங்க என்ன செய்றீங்கனா விநாயகருக்கு வந்து திருவுருவ படத்தை எடுத்து ஓம் வக்ரதுண்டாயகம் ஸ்வஹா ஓம் வக்ரதுண்டாயகம் ஸ்வஹான்னு சொல்லிட்டு ஒரு அருகம்புல்லை எடுத்து போட வேண்டியது அத அர்ச்சனை பண்ண வேண்டியது அதுக்கு அப்புறம் உங்க குல தெய்வத்துக்கு ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அதே மாதிரி உங்களுக்கு காளி தான் குல தெய்வமா இருந்தா காளி தேவிகாய சரிஹா பராக் உடனே அவங்களை கூப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறமா நீங்க செய்ய வேண்டிய இந்த மந்திரத்தையும் ஜபம் பண்ணிட்டு நான் முன்னாடியே சொன்ன அந்த மந்திரத்தையும் நீங்க ஜபம் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா ஒரு நைவேத்தியம் வைக்கணும் நைவேத்தியம்னா ஒரு படையல் அது வந்து உங்களால வசதிக்கு என்ன முடியுமோ வைங்கங்க கல்கண்டு தான் வைக்கிறதுக்கு வசதி இருந்தா கல்கண்டு வைங்க இல்ல பாயசம்லாம் வெச்சு வசதி இருந்தா பாருங்க சுவாமி வந்து வசதியை பார்த்தலாம் உங்களுக்கு அருள் கொடுக்காது அன்பா தான் பார்க்கும் சோ அந்த நைவேத்தியமும் பண்ணிட்டு இத நீங்க இந்த பொடியா வச்சிருக்கிறதை என்ன பண்ணனும்னா நல்ல சுத்தமான நீர்ல கலந்து உங்க வீட்ல ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மூலையில திளிங்க தயவு செஞ்சு சொல்றேன் இந்த ஒவ்வொரு மூலைன்னு சொல்றேன்றதுக்காக நான் வேற ஏதோ சொல்றேன் வாஸ்துபடி ஏதோ சொல்றேன் போல தயவு செஞ்சு குழம்பிராதீங்க உங்க மூலைன்னு சொன்னேன்னா நடு வீட்ல போனீங்கன்னா வலிக்கு விழுந்துரும்ன்றதுக்காக ஓரம் ஓரம்னு சொல்றேன் அதனால நீங்க வேற எதையும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஓ இதுவும் உண்மைதான் போல அதெல்லாம் நம்பாதீங்க சோ அந்த ஒரு மூலையில போடும்போது சின்ன இடத்துல போட்டீங்கன்னா அது தண்ணி ஆவாது கொட்டலாம் வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சிட்டு திருப்பியும் அதே மந்திரத்தை தெளிச்சிட்டு லைட்டா தெளிச்சிட்டே வாங்க வீடு ஃபுல்லா லைட்டா தெளிச்சிட்டே வாங்க தெளிச்சிட்டு வரும்போது சில பேர் தப்பு பண்றோம் என்ன தப்பு பண்றோம் எல்லா இடத்தையும் சுத்தமா வச்சிருக்கோம் டாய்லெட் ஏரியாவை கண்டுக்கவே மாட்டேங்கறோம் அவ்ளோ நாஸ்தியா இருக்கும் டாய்லெட்டையும் சுத்தமா வச்சுக்கோங்க இந்த மாதிரி எந்த ஆகர்ஷண விஷயங்கள் செய்யறதா இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க ஈவன் ஊதுபத்தி நீங்க சுவாமி இடத்துல வைக்கிறீங்கன்னா உங்க டாய்லெட்டை நீங்க எவ்வளவு கோல நீட்டா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு கோல வீட்ல நல்லா இருக்கும் சரிங்களா எப்படி ஸ்ரீதேவிக்கு ஒரு அக்கா இருக்காங்க அவங்க பேர் சொல்ல வேண்டாம் சரிங்களா அவங்க வாசம் செய்யற இடங்கள்ல அந்த அழுக்கு துணி அதே மாதிரி டாய்லெட் அதே மாதிரி இந்த பாத்திரங்கள் விளக்காம வச்சிருக்கிற இடம் இந்த இடத்துலலாம் ஸ்ரீதேவி அக்காவுக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கள் இதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஆசையா வந்து பிடிச்சுக்குவாங்க அதாவது கிழிஞ்ச துணி போட்டுக்கிறது அழுக்கா இருக்கிறது இந்த மாதிரி இடங்கள்லாம் சந்தோஷமா வந்துருவாங்க அவங்க நமக்கு வேண்டாம் சோ அந்த மாதிரி இடத்தையும் சுத்தபத்தமா வச்சிட்டு அந்த இடத்திலயும் நீங்க தாராளமாக தெளிக்கலாம் அது அசுத்தமான இடமே கிடையாது அது சுத்தமா மாத்துனீங்கன்னா வீடே சுபிட்சமா இருக்கும் அந்த தண்ணியே தெளிச்சிக்கலாம் தொழில் ஸ்தாபனம் வச்சிருக்கிறவங்க ஒரு தொழில் துறை வச்சிருக்கிற முதலாளியா நீங்க உங்க தொழில் இடத்துல ஒரு ஓரமா பண்ணலாம் இதெல்லாம் நீங்க அடுத்தவங்களுக்கு உங்களுடைய வேலைக்கு இருக்கவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு தோணுச்சுனா சொல்லி கொடுங்க இல்லங்க அவர்லாம் வேண்டாங்கன்னா நீங்களே மனசுக்குள்ள நினைச்சிட்டு இதெல்லாம் நீங்களே தெளிச்சிக்கலாம் நீங்க உங்க தொழில் ஸ்தாபனத்துல நீங்க செஞ்சீங்கன்னா தான் நல்லது இதுக்கு வேலைக்கு இருக்கவங்கள செய்ய வைக்க கூடாது அடுத்து உங்க வீட்ல நீங்க இத எப்படி செய்யலாம் ஒவ்வொரு இடத்துல செஞ்சிக்கலாம் அதே மாதிரி அஞ்சன முறையும் சொல்லி கொடுத்தேன் இது மை மாதிரி ஆயிடும் இந்த மையை இட்டுண்டே வாங்க இந்த மையை இட்டுண்டே வரும்போது எந்த இடத்துல வைக்கணும் ஆக்னியா சக்கரம்ங்கிறது உங்க நெத்தி பொட்டுல உங்களுடைய மோதிர விரலால அந்த மையை எடுத்து லைட்டா வெச்சிண்டு ஆணா இருக்கறவங்க வலது புருவத்துல லைட்டா அப்படி இட்டுக்கணும் பெண்ணா இருக்கறவங்க இடது புருவத்துல இட்டுக்கணும் சரிங்களா இது மாதிரி நீங்க செஞ்சிட்டே வரும்போது உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும் இதுலயே இன்னொரு மெத்தட் சொல்லி தரேன் அதே இலையில ஒரு பேனாவை எடுத்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை எழுதிட்டு அது வந்து நியாயமான கோரிக்கையா இருந்தா அதையும் அந்த கோரிக்கையை வச்சிட்டும் எரிச்சு மையாக்கிக்கலாம் ஆக்கிக்கும்போது அந்த காரியங்கள் மட்டும் இருக்கும் அது இல்லாம நீங்க ஜெனரலா பண்ணிக்கிறது அதி உத்தமம் சரிங்களா ஒரே விஷயமா நீங்க நினைக்காம எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கும் பொழுது 100 கோடி ரூபாய் கிடைக்கிற இடத்துல ஏன் 10 கோடி கேக்குறீங்க சோ அதனால அத மாதிரி நீங்க எதுவுமே வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் விடுமையில இந்த தாந்திரிக பிரயோகம் பண்ணாலே நல்ல இது இருக்கும் அதோட ஜனன கால ஜாதகத்தையும் போய் பார்த்துக்கோங்க நல்ல வாழ்க்கையில சுபிட்சமா இருக்கலாம் இதே மாதிரி மற்றொரு தாந்திரிக பிரயோகத்துடன் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம்